காப்பான் படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எந்த ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரையும் உபயோகிக்க இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொடிகளை மட்டுமே உபயோகிச்சுறாங்க. இந்த பேனர் கலாச்சாரம் ஒழிந்து விட்டதா என்று பொறுத்திருந்தே நாம் பார்க்க வேண்டும். எப்படி இருக்கணும், இந்த படம் பார்த்து மோடி கத்துக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ணனோட ஆக்டிங்லாம் எப்பா, சில பேர் 63 படம் பார்த்து கூட இந்த அளவுக்கு கெட்ட போட்டு இருக்க மாட்டாங்க. அண்ணன் இந்த ஒரே பத்தில கிழிச்சிட்டாரு, அவ்வளோதான். ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கெட்டப்புங்க, அந்த அளவு படம் வேற லெவல் ஆயிடுச்சு. படமே விவசாயத்தை பத்தி தான், விவசாயம் பத்தி தான் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் விவசாயத்தை பத்தி தான். நடுவில் மட்டும் பிஎம் வந்துட்டு பிஎம் வச்சு பார்ப்பாங்க, ஃபுல்லாவே விவசாயத்தை பத்தி தான். இந்த படம் எடுத்ததே விவசாயத்துக்காக தான். அந்த ஆசம் வேற லெவல் பார்த்தோம். சூர்யா எங்க அண்ணன் ஆக்டிங் சொல்ல வேணும், அது வேற லெவல்ல இருக்கும். சூர்யா சம்மன் அந்த வந்தாலே மாசி வேற லெவல்ல பண்ணிக்கிறாப்புல. ஒரு ஒரு ஆக்ஷன் வேற லெவல், ஃபைட்ல ஆசம் வேற. விவசாயம் நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சொல்லிக்கிறாரு எங்க அண்ணன். ஐ லவ் யூ சூர்யா. ஃபேமிலியா வந்து பாக்குற படம் தான், செம்மையா இருக்கு. படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும். அமிகோ சாங் வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா பாட முடியும். ஏ சென்டர் ஏ டு சி, ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் எல்லாருக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. சோசியல் மெசேஜ் பக்கவா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மர்ஸ் பத்தி தான், அக்ரிகல்ச்சர் பத்தி தான் மெயினா இருக்கு. கண்டிப்பா மெசேஜ் மெசேஜ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரெண்டும் நல்லா இல்லைன்னு சொல்ற ஆன்டி இந்தியனா இருப்பான். பக்காஜி கரெக்டா எந்தெந்த இடத்துல தேவையோ அது பக்கம் வச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ, படம் நல்லா இருக்கு. கேக்க தேடி தெரியுமா, கேவியான படத்துல எல்லாம் அந்த மாதிரி கேக்கலாமா? எப்படி இருக்கும் வேற லெவல்ல. லொகேஷன் லொகேஷன் பக்கா, லொகேஷன் அந்த லெவல்ல இருக்கும் ப்ரோ. படம் உள்ள போயிட்டு ஷோ புக் பண்ணிட்டு பாத்துட்டு வந்துருங்க. தலை வாயிலே வட சுடுவானுங்க சில பேரு. ஆ அப்படி ஆண்டா, ஆ இப்படி ஆண்டாண்டு, இந்த வட எல்லாம் சுட்டுன்னு இருக்காத நம்மளாண்ட. ஸ்ட்ரைட்டா போய் படத்தை பார்த்துட்டு வந்து பேசு. படத்தை பார்த்தா கூட வேணா தெரியுமா சொல்லுவான், விவசாயத்தை அப்படியே ஒரு மாதிரியே வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. கேவி ஆனந்த் எங்களை காக்க வந்து கேவி அண்ணன் காப்பான் பேசிக்கா. சூர்யாண்ணா படம் வேற லெவலில் இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். ஒர்த்து ஒர்த்து, நீங்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து போனாலும் ஒர்த்தாக போய் பார்த்துடலாம். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாண்ணாக்கு கம்பேக்கு, கம்பேக்கெலாம் சொல்ல எல்லா படமும் இட்டு தான் ஆகும். அதில் இது ஒரு படி மேலே. கேவி அண்ணந்து எங்கள் தலைவரை வச்சு செம்மையாக பண்ணி வச்சிருக்காரு. அயன் படம் கொஞ்சம் தச்சு வரும் உள்ள
ஆனால் படம் அந்த அயன் படம் இதுவானு பார்த்தா வராது, அதோட வேற மாதிரி தான் இருக்கும் படம். அயன் அது வேற, இது ஃபுல்லாக சோசியல் மீடியா கடைசி வரைக்கும் சோசியல் மீடியா ட்விஸ்ட்டு டேர்னு ஃபைட்டு ஸ்டண்ட்டு ஐயோ நொறுக்கி விட்டுறேன். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது சீட்ல, எந்திச்சு அப்படியே ஸ்க்ரீனை கண்டுபிடிச்சலாம்னு சொன்னோம். என்னடா படம் எடுத்தது அப்படி இருக்கும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.